வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது ஏவல் பில்லி சூனியம் செய்வினை பாதிப்புகளாலும் வீட்டில் தீய சக்திகள் இருந்தால் அதை விரட்டக்கூடிய அற்புதமான ஒரு எளிய தாந்திரிகத்தை பற்றி பார்க்க போகிறோம். வீட்டில் தீய சக்திகள் இருந்தால் வீட்டில் சண்டை சச்சரவு, நோய்வாய்ப்படுதல், அமைதியின்மை என அனைத்து விதமான பிரச்சனைகளும் தோன்றும். அத்தகைய வீட்டில் அந்த துர்சக்திகளை விரட்ட நாம் எளிதாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பொருள்தான் பூண்டு. இந்த பூண்டை மேல் நாட்டினர் அனைவரும் ஒரு பாதுகாப்பு கவசமாக கருதுகின்றனர். பூண்டை சிறிது நசித்து அதை சாம்பிராணி புகை போடும் பொழுது சாம்பிராணி புகையில் சேர்த்து போட்டு வீடு முழுவதும் காண்பிக்க அனைத்து விதமான தீய சக்திகளும் வீட்டை விட்டு வெளியே ஓடும். உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கும் ஏவல் பில்லி சூனியம் செய்வினை என அனைத்தும் ஒரே நொடியில் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறுவதை அனுபவபூர்வமாக காணலாம். இந்த தாந்திரிகத்தை செய்வதனால் முதலில் வீட்டில் உள்ள அனைத்து தீய சக்திகளையும் நீங்கள் விரட்டி விடுவீர்கள். அதனால் உங்களுக்கு நல்ல சக்திகள் அனைத்தும் உடனடியாக வந்து சேரும். இதை ஒவ்வொரு அமாவாசை அன்றும் செய்து வருவது நல்லது. ஆகவே தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் இதே பூண்டை கையில் வைத்து கொண்டு இருந்தால் உங்களுக்கு எந்தவித தீய சக்திகளின் பாதிப்பும் தெரியாது. ஆகவே இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த தாந்திரிகத்தை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. என் பேர் வந்து சங்கரன். நான் வந்து மலேசியாவில் கிளாங்கிலிருந்து வந்திருக்கிறேன். இந்த வசியம் இந்த தொகுப்பை வந்து நான் பல முறை நான் பார்த்துருக்கிறேன். அது தொடர்பாக நான் வந்து ஆவிகளுடன் பேசும் அந்த ஒரு நிகழ்ச்சி பயிற்சிக்காக வேண்டி வந்தேன். இங்கே வந்தப்போ நான் வந்து என்னுடைய அப்பாவோட ஆவியோட நான் பேசணுன்ற ஒரு முயற்சியில் நாங்கள் வந்தேன். வந்தப்போ அவரோட கம்யூனிகேட் பண்ணும்போது அவர் வந்து எனக்கு வந்து ஆசீர்வாதம் செய்தார். ஆசீர்வாதம் செய்து அதுக்கு உத்தரவாதமாக அவர் தான் வந்திருக்காருன்றதுக்கு உத்தரவாதமாக எங்கள் அம்மாவுடைய பெயரை அவர்கிட்ட கேட்டோம். அவரும் குறிப்பிட்ட அந்த எங்கள் அம்மாவோடைய பெயரை சொல்லி உறுதிப்படுத்தினோம். உறுதிப்படுத்தினால எனக்கு இந்த பயிற்சியில் வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிறைவோடு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருக்குது இந்த பயிற்சி. இந்த தொடர்ச்சி செய்ய செய்ய எனக்கு வந்து பல விஷயங்களை இந்த ஆவிகள் பயிற்சி மூலமாக நான் கற்றுக்க முடியுன்றது ஒரு நம்பிக்கையில் நான் இருக்கிறேன். இந்த பயிற்சியை மீண்டும் தொடருவேன். இப்போ சில போய் என்னோட ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்து இந்த பல பயிற்சிகளை வந்து நான் கலந்துக்குவேன். நன்றி, வணக்கம்.
என்னுடைய பேர் ஜோதிமணிங்க, நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன். பையன் வந்து இது மாதிரி விளம்பரம் பார்த்துட்டு ஆட்டார் வெயிட்டிங்கில் ஒருத்தர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற தகவல் எனக்கு சொன்னேன். அப்படி நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். அங்கேருந்து எனக்கு பயிற்சி கொடுத்தாங்க. பயிற்சி எடுத்து ஒரு 3 மாதம் ஆச்சு. நல்லா ரிசல்ட் இருக்குது, நல்லா இருக்குது. நான் நிறைய இடங்களை பார்த்துருக்கேன். பணத்தை வாங்கிட்டு அப்படி பண்ணுவாங்க. இங்கே வந்து கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்காங்க, கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன், ரிசல்ட் நல்லா வந்துட்டுருக்குது. அதுக்கப்புறம் நேர்லேயே வந்து சார் நேர்லேயே பார்த்து நன்றி சொல்லிட்டு போன வந்திருக்கேன். பரவாயில்ல, நல்லா இருக்குது. எவ்வளோ இடங்களுக்கு போனதுக்கு இங்கே ஒரு நல்ல மாற்றம் வருது. அதை நல்லா பயன்படுத்துங்க, நல்லாவும் இருக்குது, நல்ல ரிசல்ட் கிடைக்கிது, ரொம்ப திருப்தியாக இருக்குது எனக்கு. பையனை இங்கே விட்டு வந்து உடம்புல இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது 10 பேருக்கு நல்லா யூஸ் ஆகுது அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். நல்லாவும் இருக்குது.